இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கியம் தொடர்பான மிக முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் சமண படுக்கைகள் காணப்படும் மாவட்டம் மதுரை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ள கிர் சரணாலயத்தில் ஆசிய சிங்கங்கள் காணப்படுகின்றன குஜராத் தமிழுக்கு அமுது நிலவு மனம் என்று பெயர் சூட்டியவர் யார் பாரதிதாசன் தேசம் உடுத்திய நூலாடையாக தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது திருக்குறள் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த இருளை அகற்ற வந்த கதிராக திகழ்கிறார் என்று காகிதே மில்லத்தை பாராட்டியவர் யார் அறிஞர் அண்ணா விச்சை என்ற சொல்லின் பொருள் என்ன கல்வி ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியத்தில் புதுமை புகுத்தியவர் யார் ராஜா ரவிவர்மா திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் புகழை போற்றியவர் யார் திரு ஞான சம்பந்தர் காகிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை வேளாண் வேதம் என்று சிறப்பித்து கூறப்படும் நூல் நாலடியார் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தன்னை அறிதல் என்ற கவிதை இடம்பெறும் நூல் மகளுக்கு சொன்ன கதை வாழ்க்கையில் வெற்றியடைய அப்துல்கலாம் அப்துல் கலாம் கூறிய வழிகள் மொத்தம் எத்தனை இரண்டு அவை அறிவை வளர்க்கும் அனைவரையின் பேச்சையும் கேளுங்கள் இரண்டு வியர்வை 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 மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஔவையார் நிலவு கதிரவன் மலையை வாழ்த்தி கவிதை பாடியவர் யார் இளங்கோவடிகள் காணி நிலம் கவிதையில் முத்து சுடர்போல முன்பு வர வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுவது எது நிலா ஒளி காமராசர் எந்த சட்டத்தை இயற்றி மாநிலம் முழுக்க தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் இலவச கட்டாய கல்வி திட்டம் முத்துராமலிங்க தேவர் சாயல்குடியில் விவேகானந்தரின் பெருமை என்ற தலைப்பில் எத்தனை மணி நேரம் உரையாற்றினார் மூன்று மணி நேரம் தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை புனை படகு ஓடம் உலக வழக்கு என்பது பேச்சு மொழி இயற்கை விஞ்ஞானிகளால் காட்டுக்கு அரசன் என்று சொல்லப்படும் விலங்கு எது புலி முத்து ராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார் நேதாச்சி நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு இலக்கிய வழக்கு என்பது எழுத்து மொழி தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துரை முத்துராமலிங்க தேவர் விடுதலைக்கு பிறகு எந்த பெயரில் வார இதழை நடத்தினார் நேதாஜி சிறை என்பதன் பொருள் இறகு இராவண காவியத்தில் பறையாய் ஒழிப்பதாக புலவர் குறிப்பிடுவது அருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு சக்தி வக் சக்தி வைத்தியம் என்ற சிறுகதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஜானகிராமன் நவிழல் என்ற சொல்லின் பொருள் சொல்லல் நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் எனத் தொடங்கும் பாடலில் இடம்பெறும் அணி வகை அணி சங்ககால பெண்பார்ப்புலவர்களுக்கு எடுத்துக்காட்டு ஒளவையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதி மந்தியார் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் திறக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் யார் இளங்கோவடிகள் சாத்தனாரை எவ்வாறு அழைப்பர் மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் சாத்தன் தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவர் சீத்தலை சாத்தனாரின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏரி என தொடங்கும் பாடலில் இடம்பெறும் அணிவகை அணி மண்ணீட்டாளர் என குறிப்பிடப்படுபவர் யார் சிற்பி மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே இதில் எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை ஏற்கனவே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்துள்ளது மீதியுள்ள பெருங்காப்பியங்கள் மொத்தம் மூன்று பத்து பாட்டு நூலுக்கு எடுத்துக்காட்டு கடாம் எளிய நடையில் தமிழ் நூல் எளிதிடவும் வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் எந்த ஆற்றின் நடுவே ஜாதவ் பயங் காட்டை உருவாக்கினார் பிரம்மபுத்திரா ஆறு முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கு வந்தார் மதுரைக்கு வந்தார் முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை கூறும் நூல் எது தொல்காப்பியம் ஒளியின் வரி வடிவம் எது எழுத்து பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே ஜாதவ் பயங் எத்தனை ஆண்டுகள் உழைப்பால் காட்டை உருவாக்கினார் முப்பது ஆண்டுகள் காளிதாசனின் பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக தாரா பாரதி குறிப்பிடுவது காவிரி கரை சோழ மன்னர்கள் அணியும் மாலையின் பெயர் அத்திப்பூ மாலை இன்பத்தமிழ் என்னும் கவிதையில் பாரதிதாசன் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானதாக கூறுவது எதனை நீர் நல்வழி என்ற நூலேன் ஆசிரியர் ஒளவையார் முத்து ராமலிங்க தேவர் எந்த ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்ற தலைப்பில் உரையாற்றினார் சாயல்குடி பல வகையான கப்பல்கள் பெயர்களை குறிப்பிடும் நூல் எது சேந்தன் திவாகரம் அவ்வளோதான் இதோட பார்ட் த்ரீ வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்